ஹலோ, இந்த கருப்பட்டி பருப்பி போட போகிறோங்க. 3-in-1 கருப்பட்டி, தேங்காய், நிலக்கடலை போட்டு பருப்பி போட போகிறேன். பாருங்கள், கரையட்டும். கரைஞ்சோன்னே என்ன நீங்கள் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேயே வந்து கருப்பட்டி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு கருப்பட்டி, தேங்காய், நிலக்கடலை மூணு சேர்த்து சாப்பிடுவாங்க. அதனால் அந்த பருப்பி போடலான்ட்டு இருக்கிறேன். இது நல்லா கரைஞ்ச வினாடி வடிகட்டி, தூசு இல்லாமல் வடிகட்டி அப்புறம் போடலாங்க. ஹலோ, இங்கே பாருங்கள், நல்லா பருப்பிட்டு கரைஞ்சிருச்சு. நம்ம நல்லா வடிகட்டி அப்புறம் நம்ம பருப்பி செய்யலாம். ஹலோ, இங்கே பாருங்கள், இந்த ஜல்லடை வச்சு நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். தூசு தான் நின்றுங்க உள்ள. பாருங்க, கருப்பட்டி காய்ச்சியில் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு காய்ச்சுவாங்க, என்னென்னு தெரியல. பாருங்கள், கசட்ருக்கு. ஹலோ, தேங்காய் பூ ஒரு மூடி, பெரிய மூடி இருக்குதுலங்க, அதில் ஒரு மூடி சொருகி நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். லைட்டாக ஃபீட் பண்ணிக்கலாம். கலர் நம்ம கலர் மாறாமல் ஓரளவுக்கு ஃபீட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் பருப்பி வந்து வச்சுக்கிறோமில்ல, ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். நெடக்கலை பருப்பு கொஞ்சம் ஃபீட் பண்ணி நம்ம புட்டெல்லாம் எடுத்துகிட்டு போடலாங்க. சிறு சிறுகியாக எல்லாமே கருப்பட்டி, தேங்காய் எண்ணெய் போட்டுக்கணும், அதே அளவு நெடக்கலையும் போடுறேன். மூணும் கலந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட் வருங்க. பாருங்கள், பாதி தான் போட, ஒன்றரை தம்ளர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஹீட் பண்ணி இதை நல்லா புடச்சிக்கலாம். பருப்பாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடிகட்டிய கருப்பட்டி பாவை மறுபடியும் காய்ச்சிரும், அந்த பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு தேங்காயும் நிலக்கலையும் போட்டு கலக்கலாம். இருங்க, பாவு பதம் வரட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாகம் வந்துருச்சு. இப்போ தேங்காயும் நிலக்கலையும் போட்டு கலக்கலாம். பாகம் வந்துருச்சுன்னு தட்டத்தில் ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், தட்டத்தில் ஊற்றுனா இப்படி எடுத்துனா இப்படி வரணும், உருண்டை உருண்டையாக வரணும். அப்போ தான் வந்துருச்சு. டிப்ஸ் இருக்குது, இவ்வளோதான். பாருங்கள், கருப்பியாக இருக்கனால கருப்பாக இருக்குது. பாகம் வந்துடுச்சு. வெய் தேங்காயின் வெய். பாருங்கள், தேங்காயை போட்டு கலக்கி செய்யும். தேங்காய், நிலக்கடலை, கருப்பட்டிக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா வரும். அதுக்காக தான் போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், நெடக்கில் போட்டு நல்லா கலக்கலாம். பருப்பி சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ஸ்வீட் இது வந்து. பாருங்கள், நெய் தடவி பிளேட்டில் வச்சுக்கிறேன், எடுத்து ஊற்றிடலாம். எடுத்து வச்சு சார். ஏலக்காய் பாருங்கள், 4 ஏலக்காய் நுணுக்கி போட்டுறேன், எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றியாச்சு. இது பருப்பி பதமாக அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அளவு அளவு அப்படியே அவ்வளோ கொஞ்சம் இஞ்சிட்டுங்க. பாருங்கள், நெய் ஒரு ஸ்பூன் போடுறோம். இங்கே கீழே கீழே வச்சேன், அப்படி ஜூடு தானே, அது மாதிரி தடவி விடு, உள்ளே போயிடும். உள்ளே போயிடும் அப்படியே. நீங்கள் கலக்கையே வேணாலும் போட்டுக்கோங்க. இது போட வேண்டியது இல்லை, தேங்காயை நடக்கல பருப்பு போடுறோமா, அது ரசால் போதும் போதும். பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க நெய்யே, அவ்வளோதான். நெய் தேவையில்லை, ஒரு ஸ்பூன் மட்டும் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பருப்பியை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது வந்து நைஸாக இருந்துச்சுன்னா இப்படி இழுக்கலாங்க. இப்போ வந்து பருப்பு பருப்பாக இருக்கல, அதனால் அப்படி இழுக்காமல் இப்படி தான் போட முடியும். ஹலோ, இப்போ இந்த பருப்பி கட் பண்ணி வச்சுருக்குது. இதை இப்படி திருப்பி போட்டு நம்ம அப்புறம் பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சூப்பர் சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம், பீஸ் பிச்சு எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான பருப்பி பருப்பி, நிலக்கடலை பருப்பி சூப்பராக செஞ்சுருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தி பருப்பி இது, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா, சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பருப்பி எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
ரெட்டி பருப்பி இது. மீண்டும் அடுத்த ரிசல்ட் சந்திக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பட்டி பருப்பி உருகும் தன்மை உடையது கருப்பட்டி, அதனால் இந்த கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி இப்படி போட்டுக்கலாங்க. அப்போ வந்து அந்த உருகிறதுக்கு சரியாக இருக்கும், டைட்டாக பிடிச்சிக்கு. இந்த கடலை மிட்டாய் கொஞ்சம் ஜவ்வாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கடலையை ரெண்டு பக்கம் போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் இது இப்படியே போட்டு வச்சுட்டு திருப்பி விட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஹலோ, பருப்பியை திருப்பி வைத்து அதே மாதிரி இந்த கடலை பொடியை போட்டு விட்டுடலாம். இது வந்து பீஸா மாதிரி தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஜவ்வான தன்மை, ஜவ்வாக வர்ற மாதிரி இது ஒரு தன்மை இருக்கும். இதில் கருப்பட்டி வந்து உருகிறது தானுங்க, வெள்ளம் மாதிரி அப்படியே நிற்காது, உருகும். அதனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த பவுட்ரு போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?